நடிகைக்கு பின்னாடி போய் ட்ரெஸ் மாத்தினாலும் எட்டி எட்டு பார்ப்பாங்க. நடிகைக்கு நடந்த சோகமான சம்பவம் குறித்து அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. சினிமாவில் கதாநாயகர்களுக்கு இருக்கும் அளவிற்கு வரவேற்பும் வாய்ப்புகளும் கதாநாயகர்களுக்கு அதிகமாக இருப்பதில்லை. இப்போதைய காலகட்டத்தில் ஓரளவிற்கு வாய்ப்புகள் உள்ளன என்றாலும் ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் நடிகைகளுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. நடிகர் விஜயகாந்த் சத்யராஜ் காலகட்டத்தில் எல்லாம் சினிமாவில் கேரவன் என்கிற சொகுசு வண்டி முறை இல்லாமல் இருந்தது. இதனால் படப்பிடிப்பு தளங்களில் எங்காவது ஓரமாக குடையை போட்டு அதில் தான் நடிகர்கள் அமர்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வசதி கிடையாது அந்த காலகட்டத்தில். இப்பெல்லாம் இதெல்லாம் மாறி இப்போ கேரவன் கொடுத்துருக்காங்க நடிகை நடிகைகளுக்கெல்லாம். அவங்க அங்கே தான் போய் ட்ரெஸ் மாற்றணும் எல்லாம் பண்ணணும். இந்த நிலையில் தான் இப்போ ஒரு நடிகைக்கு இந்த ஒரு சோகமான ஒரு செய்தி நடந்திருக்கு. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகைகள் வெகுவாக இதனால் பாதிக்கப்பட்டாங்க. ஏனெனில் ஆண்களை விடவும் பெண்களுக்கு பொது இடங்களில் உடை மாற்றுவது என்பது கடினமான காரியமாகும். அதிலும் மாதவிடாய் சமயங்களில் படப்பிடிப்பு தளத்தில் சமாளிப்பது அவர்களுக்கு கடினமான காரியமாக இருக்கும். சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்த பிரபலமான நடிகையான ஸ்லோக்சனா ஒரு பேட்டியில் இந்த பிரச்சனை குறித்து கூறியுள்ளாங்க. அதில் அவர் கூறும்போது, பொதுவாக நடிகைகள் எல்லாம் படப்பிடிப்பு தளத்தில் நான்கு பக்கமும் புடவை கட்டி அதற்குள் தான் உடையை மாற்றுவோம். பயணத்தில் இருக்கும்போது கூட வண்டியை நிறுத்தி காருக்கு பின்னாலே உடையை மாற்றி விடுவோம். ஆனால் அப்படியும் கூட அங்கிருந்து நபர்கள் நாங்கள் புடவை மாற்றுவதை பார்ப்பதற்கு முயற்சிப்பார்கள் என கூறியுள்ளார். அந்த அளவுக்கு கதாநாயகிகள் அப்போது கஷ்டமாக அனுபவித்தாங்க என தனது பேட்டியில் கூறியுள்ளாங்க சுலேக்ஷனா அவங்க. ஒரு நாள் நான் படப்பிடிப்புக்கு செல்லும் போது அங்கு நான் வேறொரு புடவை மாற்றுவதற்காக தங்கியிருந்தோம். அப்போது எந்த வசதியும் இல்லாமல் ஒரு மரத்தடியில் தான் அமர்ந்து புடவை மாற்றுவேன். அப்போது பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் நடிகர்கள் என்னை இந்த வெகுவாக கேவலமான பார்வையை பார்த்து என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெகுஷனா அவங்க கூறியிருக்காங்க. சுலோக்சனா இந்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இவங்க அந்த அளவுக்கு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்று நிறைய பிரபலங்கள் அதிர்ச்சி குட்டுமாறு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.